ரத்துபஸ்வலா துப்பாக்கி சுட்டு சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். கம்பா மேல் நீதிமன்றத்திலேயே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் கம்பஹா வெளிவேறிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ரதுபஸ்வலே என்னும் கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தனர். 2013 ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக இராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். இதனால் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 3 கொல்லப்பட்டதோடு 50 அதிகமான அப்பாவி பொதுமக்கள் படுகாயமடைந்தனர். நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் குறித்த துப்பாக்கிச் சுட்டுச் சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அதற்கிணங்க இந்த துப்பாக்கிச் சுட்டை நடத்த உத்தரவிட்ட பிரிகேடியர் தேசப்பிரிய குணவர்த்தன உள்ளிட்ட 4 இராணுவத்தினரும் கைது செய்யப்பட்டனர். பொதுமக்களை கொலை செய்தமை, மேலும் பலரை கொலை செய்ய எத்தனித்தமை ஆகிய குற்றச்சாட்டுக்கள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டன. இந்த நிலையிலேயே ரத்துபஸ்வல துப்பாக்கிச் சுட்டுச் சம்பவம் தொடர்பாக சட்டமாதிபர் தற்போது கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.